மக்களே, இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம விநாயகரும் நம்ம புட்டாவும் சேர்ந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஈசன் பெற்ற ஆசை மகனே, ஈடு இணையே எல்லா துணையே, நாடு நகரம் செழிக்கும் முனை நாடி வந்தோர் வாழ்க்கை உயரும். யாராவது எங்க போய் அங்க போய் அப்ப நீங்க தான் உண்மையான விநாயகரா? விநாயகரா இன்னைக்கு சாப்பிடுறேன். அப்படியா நம்பிட்டியா? போ 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 சும்மா சொன்னேன். சரி விடுங்க, இப்போ நான் வந்து வீடியோ எடுக்க போறேன், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன். நீங்களும் வரீங்களா? பண்ணுவோம். எக்ஸ்பெரிமெண்டா? சரி ஓகே, வா பண்ணலாம். சூப்பரே, வாய் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். ஃபெபிகோலையும் ஈனோவையும் மிக்ஸ் பண்ணா ஐஸ்கிரீமா மாறுமா? ஃபர்ஸ்ட் க்ளவுஸ் முக்கியம் விநாயகரே. அனுப்பவில்லை, அதனால் அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, அறியாது. புரிஞ்சது புரிஞ்சது புரிஞ்சது. ஆக மொத்தம் நீங்களும் என்ன மாதிரி தான். சரி வாங்க, நம்ம அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். பல்லுக்குடைய குச்சியை வச்சு ராக்கெட் மாதிரி செஞ்சு அதை வச்சு விளையாடலாமா? விநாயகா, நான் ஆல்ரெடி இந்த குச்சியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ உங்களுக்கும் எனக்கும் போட்டி, சரிங்களா? அங்கே பார்த்தீங்களா, அங்கே வந்து பெரிய ரவுண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா வெறும் 10 பாயிண்ட்டு, அதுக்கு சின்ன ரவுண்டு வந்து 20 பாயிண்ட்டு, அதுக்கு சின்ன ரவுண்டு வந்து 30 பாயிண்ட்டு, நடுவில் அடித்தா 50 பாயிண்ட்ஸ். ஒரு ஆளுக்கு வந்து 3 சான்ஸ் விநாயகா. யார் அதிக பாயிண்ட்ஸ் எடுக்கிறோன்னு பார்ப்போமா? என்கிட்டே சேலஞ்சு மூடுங்க, ஜெயிச்சுக்கோங்க விநாயகா. ஃபர்ஸ்ட் நானே. எஸ் லாஸ்ட் சான்ஸ்ல பிடிச்சவல்ல, எப்படியாவது 50 போட்டுறா விநாயகா. 3 சான்ஸ் ஆனா 30 பாயிண்ட், நீங்க வந்து 40 பாயிண்ட் தான் ஜெயிக்க முடியும். முடிஞ்சா ஜெயிச்சுங்க விநாயகா. நான் என்ன
இப்போ புரியுது நீ ஏன் இவ்வளோ பவர்ஃபுல் கார்டுன்னு. ஓகே நம்ம அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். ஒரு ஆப்பிளையும் பிளேடையும் ஒரு ஜகுக்குள்ளே போட்டு நல்லா குலுக்குனா அதுவே தன்னை போல சீவிருமா? விநாயகா பார்த்துக்கங்க மேஜிக்கை. எனக்கு என்னமோ அது சரியாக பண்ணவில்லை. எக்ஸ்பிளனேஷன் ஓகே உங்ககிட்ட கேட்டால் உங்களுக்கு தெரியாது, அது எனக்கு நல்லா தெரியும் சொல்லுங்க. அவ்வளோதான். அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் எனக்கு தெரியாது புட்டா. ஆனால் இந்த பிளாஸ்டிக்னால இந்த பூமியில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை பற்றி சொல்லிட்டா இங்கே சொல்லுங்க பார்ப்போம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் எல்லாம் இந்த பீச் சைடில், ரிவர் சைடில், அப்புறம் குளத்து சைட்லலாம் பொறுக்கினது மட்டும் இல்லாமல் என்னமோ மக்கள் தான் இந்த தப்பெல்லாம் பண்ணுற மாதிரியும், அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் எல்லாம் உற்பத்தி பண்ணுறதுனால எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரியும் வந்து காட்டுறதும், அதுக்கு பெரும் தலைவர்கள் அரசியல்வாதிகளே வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் பண்ணுறதும் இந்த உலகத்தில் தான்ப்பா நடக்குது. இந்த உலகத்தில் உருவாக்குற பிளாஸ்டிக்கில் 2% கூட ரீசைக்கிள் ஆகிறதே இல்லை. நீங்கள் படிக்கிற இந்த பிளாஸ்டிக் ரீசைக்கிள், பீச் கிளீனிங்கு, ரோட் இஸ் மேடு ஃப்ரம் பிளாஸ்டிக்கு, பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்கு, இதெல்லாம் ஒரு பொய்யான இன்ஃபர்மேஷன். இது எல்லாத்தையும் நான் மேலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோ. எனக்காக கோடிக்கணக்கான மக்கள் வந்து கொண்டாடுற இந்த விழாவில் லட்சக்கணக்கான உயிரினங்கள் வந்து இங்கே பாதிப்படையுது அப்படிங்கிறதா இங்கே உண்மை. ஏன்னு சொல்றேன் தெரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி அதிபயங்கரமான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி தான் பெரும்பாலான மக்கள் என்ன போல இருக்க ஸ்டாச்சு வந்து உருவாக்குறாங்க. என்ன மாதிரி இங்க 1000 கடவுள்கள் இருக்காங்க, ஆனா உங்களுக்காக ஒரே ஒரு பூமி தாய் தான் இருக்காங்க. இனிமேலாவது அது பத்திரமா பார்த்துக்கங்க சரியா? சரி புட்டா, எனக்கு டைம் ஆச்சு, எனக்கு நிறைய வேலையும் இருக்கு, நான் போயிட்டே இன்னொன்னு வரேன். விநாயகா என்ன அதுக்குள்ள போறேன்னு சொல்றீங்க? சரி ஓகே விடுங்க, உங்களுக்கு 18 வேலை இருக்கும், என்னமா நீங்க வெட்டி போயினா. சரி ஓகே விநாயகா, ரொம்ப நன்றி, என்ன மறந்துடாதீங்க, அடுத்த தடவை கண்டிப்பா வரணும் ஓகேவா? உன எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது போட்டா. உனக்கு நான் ஒரு வரம் தரணும்னு நினைக்கிறேன், உனக்கு என்ன வரம் வேணும் கேளு. வரமா? எனக்கா? எனக்கு கேட்கலாம். என் ஃப்ரெண்டு அஜயோட அம்மாவுக்கு வந்து ஆப்ரேஷன் விநாயகா, அவங்க ஏதோ பிழைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க, அவங்களை மட்டும் எப்படியாவது பிழைக்க வச்சிருங்க விநாயகா, அது போதும். இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத வரம் ஒன்று உனக்கு கிடைக்க போகுது. ஆனால் அந்த வரத்தை கூட உனக்காக யூஸ் பண்ணாமல் ஏதோ ஒரு அம்மாக்காக யூஸ் பண்ணுன்னு நினைக்கிற உன்னோட சுயநலம் இல்லாத உன்னோட கேரக்டருக்கு நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வந்து சேரும் சரியா? கவலைப்படாத, அந்த அம்மாவை குணப்படுத்துகிறேன், உன்னையும் நான் நல்லா பார்த்துக்கிறேன், பாய், போயிட்டு வரேன்.